उपभीति नमूर्ध्वपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த தேஜோதிகரணத்துல முதல் சூத்திரம் தெரிச்சோம். அதுல தேஜோத சதாஷியாக தேஜகா அதக உற்பத்தியதே, அதகன்னா ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஏன்னாக்க சதாஹி ஆக ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி வாயோரக்னிஹின் இருக்கு. அதனால தனக்கு முன்னாடி இருக்கிற எந்த தத்துவம் இருக்குதோ முன்னாடி அந்த தத்துவத்திலிருந்து உற்பத்தி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபமா இருக்கீங்க. அதனால சாட்சாத் பிரம்மத்திலிருந்து உற்பத்தி கிடையாது, தனக்கு முன்னாடி எந்த தத்துவம் இருக்கிறதோ அந்த தத்துவத்திடமிருந்துதான் உற்பத்தி. அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க பரபிரம்மத்துக்கு சாட்சாத் காரணத்துவம் கிடையாது, ஒரு அச்சேதனத்திலிருந்து கூட இது உற்பத்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதா இருது அப்படின்னு முதல் சூத்திரம். அதாவது அக்னி மகாபூதத்தினுடைய உற்பத்தி வாயுவினிடமிருந்து வருகிறது அப்படின்ட்டு இங்க சொல்றாத. அடுத்தது ஆபகா அத்தக உற்பத்தியதே, அத்தகன்றது போன சூத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். இந்த ஜனங்களானது வந்து அத்தக தேஜசக உற்பத்தியந்தே, ஆபகான்றது பகுவச்சனம், அதனால பண்மையை தான் சொல்லும். ஏன்னா ஜலத்தை என்ன முடியாதோ இல்லையோ, அதனால ஆபகா அப்படின்னா ஜலங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜலங்களானது தேஜஸ்ல வந்து உற்பத்தி ஆகின்றன. ஏன்னாக்க அங்க என்ன இருக்குது, அக்னேராபகா அப்படின்னு இருக்கு. அக்னேராபகா அக்னியிடமிருந்து அப்புக்கள் ஜலங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. சாந்தோக்கிய பிரகரணத்திலையும் தத் தேஜோ அசிருஜதே அப்படின்னு இருக்கு. தத் தேஜ தேஜ அசிருஜந்த, தேஜஸானது ஜலங்களை உற்பத்தி பண்ணித்து அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. ஆகையினால இந்த இடத்துல இதுக்கு எப்படியானால் வாயுவிடமிருந்து தேஜஸுக்கு உற்பத்தி சொன்னமோ அந்த மாதிரி தேஜஸிடமிருந்து ஜலத்துக்கு உற்பத்தி சொல்லப்படுகிறது. இப்படி சொன்னதுனால பரமாத்மா கிட்ட இருந்து சாட்சாத்தா உற்பத்தி அப்படின்றது இங்க இல்லை, அது சொல்றது. இப்ப பாருங்க, ஆபக வேதாந்ததி விஷய சூக்தி அதக ததாஹியாக இது அனுவர்த்ததே. இந்த போன சூத்திரத்துல தேஜோத ததாஹியாக இருக்கு, அது அங்க அசக ததாஹியாகன்றது அப்படியே இதுல வரணும். ஆபக அதஸ்ததாஹியாக அப்படின்னு பண்ணிக்கணும் அர்த்தம். ஆபக அதக ததாகி ஆகைத்து அனுவர்த்ததே, அத்தக தேஜச ஏவ கேவலாத்து ஆபக உற்பத்தியந்தே, தேஜஸ் மட்டும்தான் அங்க காரணம். தேஜஸனுடைய சரீரியான பரமாத்மான்றது கிடையாது. ஏன்னா இங்க வாக்கியம் தேஜசகான்னு தான் இருக்கு, தத்தேஜோ அசிருஜத, அது மாதிரி அக்னியர் ஆப்பகா அப்படிதான் இருக்கு, அக்னியர் ஆப்பகா தது அப்போ அசிருஜத அப்படின்னு இருக்கு. தது அப்போ அசிருஜத அப்படின்றதுனால ஜலங்களை இது சிருஷ்டித்தது, தேஜஸானது சிருஷ்டித்தது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆகையினால இந்த இடத்துல தேஜஸ் வாயுவிடமிருந்து உற்பத்தி ஆச்சு, ஜலங்கள் இதுல இருந்து தேஜஸ் இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு பண்ணிக்கணும். பிருத்திவி கூட இந்த ஜல இதுல இருந்து உண்டாகிறது, ஜலத்திலிருந்து உண்டாகிறது. பிருத்திவின்றதுனால ஜலத்திலிருந்து உண்டாகிறது அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னாக்க அத்ய பிருத்திவி அப்படின்னு இருக்கு அங்க வாக்கியம், அத்யா பிருத்திவின்னு இருக்குது. அத மாதிரி தா அன்னம் அசுரஜந்த அத்யா பிருத்திவி, ஜலத்திலிருந்து பிருத்திவியானது உற்பத்தி ஆச்சு, அத மாதிரி இங்க வாக்கியம் சொல்றது. இது தைத்திரிய உபநிடதம். அதே சாந்தோக்கியத்துல தாஹா அன்னம் அசுரஜந்த, தாஹா இந்த ஜலங்கள் அன்னம் அசுரஜந்த, அன்னத்தை உற்பத்தி செய்தன சிருஷ்டித்தன படைத்தன அப்படின்னு இருக்கு.
ஆகையினால பிருத்திவிக்கும் அப்படிதான். அதை இங்க சூத்திரம் சொல்றது, பிருத்திவி ஏவம் பிருத்திவி அப்படி உற்பத்தியதே, பிருத்திவி கூட இங்க உற்பத்தி ஆகிறது. எப்படி அத்தியா பிருத்திவி தா அன்னம் அசர்ஜந்த இதிஹி ஆக, இப்படிதான வாக்கியம் இருக்கு. அங்க ஜலத்திலிருந்து பிருத்திவி உற்பத்தி ஆச்சு, ஜலங்கள் பிருத்திவியை உற்பத்தி செய்தன அப்படின்னு தான் இருக்கு. பரமாத்ம சப்தம் இங்க ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த பிரகரணத்தை கொண்டு பார்க்கச்ச எல்லாம் தனக்கு முன்னாடி இருந்த தத்துவங்களிலிருந்தே உற்பத்தி ஆகுதே தவிர்த்து பரமாத்மாவோட வந்து சாட்சாத்தாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இந்த மூணு சூத்திரத்தினாலும் சாதிச்சார். இதனால இது பூர்வபக்ஷங்கள். அப்ப உடனே ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னாக்கா, அத்திய பிருத்திவி அப்படின்னு சொன்னா புரியுறது, ஜலத்திலிருந்து பிருத்திவி, ஜலங்களிலிருந்து பிருத்திவி உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தமாகிறது. ஆனால் தாகா அன்னம் அசர்ஜந்த அப்படின்னு சொல்றியே, அன்னம் தானே அங்க இருக்கு, பிருத்திவின் இல்லையே. பிருத்திவின் இல்லாததுனால இந்த இடத்துல தா அன்னம் அசர்ஜந்தன்றது பிருத்திவியை எப்படி சொல்லணும்? அண்ணன்றது என்னது? சாப்பிடுற வஸ்து தானே, அதுதானே சொல்றது. அப்படி இருக்கு, நீங்க அதை வந்து இந்த இடத்துல சொன்னதா எப்படி எடுத்துக்க முடியும்? பிருத்திவி பிருத்திவி சொல்லப்பட்டது, பிருத்திவி ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சாந்தோகியோட சொல்றது அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் அதிகார ரூப சப்தாந்தரேபியா மூணு ஹேத்துக்கள் இங்க சொல்ற. இங்க சொல்லப்பட்டது வாஸ்தவம், அண்ணன் தான் இருக்குது, தைத்திரியத்துல பிருத்திவின் இருக்கு, அதே சாந்தோகியத்துல அன்னம் அப்படின்னு இருக்கு. இது எப்படி வரும் தான் நீ கேட்ட, அதுக்கு பதில் சொல்றேன் கேளு. முதல்வது அதிகாரம். அதிகாரம்னாக்க சிருஷ்டி விஷயகமான பிரகரணம் அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டி படைப்பை பத்தி ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்குது. அந்த பிரகரணத்துல சொல்லச்ச முதல்ல தேஜஸ் சொல்லிட்டு அதன் பிறகு ஜலத்தை சொல்லிட்டு அந்த ஜலமும் தேஜஸ் தேஜஸுக்கும் ஜலத்துக்கு அப்புறம் பிருத்திவி தானே இதுவாகணும், படைக்கப்படணும். அதனால அந்த பிரகரணத்துக்கு அனுகுணமாக பார்த்தாக்க அன்ன சப்தத்தினால பிருத்திவி தான் இங்க சொல்லப்பட்டதா எடுத்துக்கணும். சரி, அது எப்படி எடுத்துக்க முடியும்? நாங்க அதுதானே கேட்கணும். நீ பிருத்திவின்றது நாங்க ஒத்துப்போம், ஆனா அன்ன சப்தத்தினால பிருத்திவின்றது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அதனியம், எது எது நம்ம சாப்பிடுறோமோ அந்த சாப்பிடுற வஸ்துக்கள் அனைத்துமே அன்னத்திலிருந்து தானே, பிருத்திவில இருந்துதான் உற்பத்தி ஆறுது. நம்ம சாப்பிடுற அரிசி ஆகட்டும், அல்லது வஞ்சனங்கள், காய்கறிகள், எல்லாம் எதுல இருந்து வருது? பிருத்திவில இருந்துதான் உண்டாகிறது. அதுல ஜலம்லாம் இருக்கு, ஆனா நம்ம சாப்பிடுற வஸ்து அத்தனையும் பிருத்திவில இருந்துதான் உற்பத்தி ஆறுது. அதனால பிருத்திவி விகாரமா இருக்குது. சில இடங்கள்ல காரணத்தை கொண்டு காரியத்தை சொல்லலாம், காரியத்தை கொண்டு காரணத்தை சொல்லலாம். சதைவ சௌமியமக்ராசீத் அப்படின்னு சொன்னாக்க சத்துங்கிறது காரணம், அத காரணத்தை கொண்டு காரியம் இதம் அப்படின்னு சொல்றோம், இந்த பிரபஞ்சம் முழுக்க அப்படின்னு சொல்றோம். அதனால காரணத்தை காரண சப்தத்தினால காரியத்தை சொல்றதுன்றதும் தப்பு இல்லை, காரிய சப்தத்தினால காரணத்தை சொல்றதுன்றதும் தப்பு இல்லை. இப்ப காரியம்ங்கிறது என்னது? அன்னம். நம்ம எல்லாம் சாப்பிடுற வஸ்துக்கள் இருக்குதே, அது அத்தனையும் பிருத்திவி விகாரமா இருக்கு. பிருத்திவி விகாரமா இருக்கிறதுனால பிருத்திவியிலிருந்து உற்பத்தி ஆனது அந்த அன்னம், அந்த அன்னத்தை நாம் சாப்பிடுறோம். அதனால நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள் அனைத்துமே காரியம், பிருத்திவிக்கு காரியம். அதனால காரிய சப்தத்தினால காரணத்தை சொல்றது, அது தோஷம் கிடையாது. இதுக்கு பேரு அதிகாரம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு ரூபம் அப்படின்னு சொல்றோம். ரூபம் சொல்லச்ச இந்த பஞ்சீகரண பிரக்கிரிய திருவுத்கரண பிரக்கிரியன்னு சொல்றோம் பாருங்க. அதாவது ஒவ்வொரு பூதத்தையும் ரெண்டா பிரிக்கணும், 50% 50% பிரிச்சு அதுல ஒரு 50% அப்படியே இருக்கும், மீதி 50% நாளா பிரிக்கணும். ஆகாசம் அத 50% ஆகாசம் வந்துடும், மீதி நாளா பிரிக்கிறோம் பாருங்க, அதுல கால் பாகம், கால் பாகம் பிருத்திவியோட சேரும், கால் பாகம் ஜலத்துல சேரும், கால் பாகம் தேஜஸ்ல சேரும், கால் பாகம் வாயுவுல சேரும்.
இப்படி வாயு உத்தரிச்சா அது மாதிரி ஆகாச கால் பாகம் தேஜஸ்திர கால் பாகம் ஜலஸ்திர கால் பாகம் பிருதிவில கால் பாகம் இப்படி தேஜஸ் பிரிச்சா தேஜஸ்தவத்துக்கு மீது எல்லாத்தையும் நாலு நாலு கால் போகும் இந்த மாதிரி பன்னெண்டரை பன்னெண்டரை சதவீதம் அப்படி போகும் இத மாதிரி பண்ணச்ச என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வஸ்துவிலையும் அனைத்து பூதங்களுடைய இருப்பு அனைத்து பூதங்களும் ஒவ்வொரு வஸ்துலையும் இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம பாஞ்ச பௌதிக காயம் அப்படின்னு நம்ம உடம்ப சொல்றோம் அஞ்சு பூதங்களாலான உடம்பு இது அப்படின்னு சொல்றோம் பௌதிக காயம் அப்படின்னு சொல்றோம் பூதங்களாலான உடம்பு இது அப்படின்னு சொல்றோம் ஆக இப்ப இதுக்கு இப்ப என்ன சொல்ல போற சூத்திரக்கார ரூபம் இருக்கு என்ன ரூபம் அக்னி கொழுந்து விட்டு எரியறது ஸ்வேதகேதுக்கு சொல்லணும் உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு சொல்லணும் அவெல்லாம் யாகம் நின்றே இருப்பாள் இல்லையோ அதனால அந்த அக்னி அப்படியே தப்பிக்கிறது அவனா கொழுந்து விட்டு எரிகிறது அதை காமிச்சிட்டு சொல்ற இங்க பாரு திருவுஸ்கரணம் பண்ற மொழியோ திருவுஸ்கரணம் அத்தனையும் மூணு விதமான வர்ணங்கள் வருது பாரு அதுல அக்னியில ஷோப்பா வருது வெளுப்பா தெரிகிறது கருப்பா தெரிகிறது அதுல வெளுப்பா தெரிகிறதுங்கிறது ஜலத்தினுடைய ரூபம் ஷோப்பா தெரிகிறதுன்றது தேஜஸோட ரூபம் கருப்பா தெரிகிறதுன்றது பிருதியோட ரூபம் ஆனா அங்க இது என்ன வாக்கியம் அப்படி வந்துருச்சோ யதக்னேஹே ரோஹிதம் ரூபம் தேஜசத்ரூபம் அக்னியினுடைய சோப்பா இருக்கிற ரூபம் இருக்கே அது தேஜஸோட ரூபம் அப்படின்னு சொல்லிச்சு எத் சுக்லம் எது வெளுப்பா இருக்கோ ரூபம் தது அப்பாம் அது ஜலங்களனுடைய ரூபம் அப்புறம் எத் கிருஷ்ணம் எது கருப்பா இருக்கோ தது அன்னஸ்ய அது அன்னத்தினுடையது அன்னம்னாக்க இந்த இடத்துல பிருதிவின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த மூணு பூதங்களும் அதுல இருக்கு அதனால அன்ன சப்தத்தினால பிருதிவி சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் ஏன்னா தேஜஸ்ன்னு சொல்லிடுத்து வாயு ஜலம்னு சொல்லிடுத்து அந்த ரெண்டுத்தும் சொல்லிட்டா மூணாவதா பிருதிவி தான் சொல்லணும் அதுல அன்ன சப்தம் வந்துருக்கு அந்த அன்ன சப்தமானது பிருத்திவியினுடைய காரியமா போயிட்டதுனால விகாரமா போயிட்டதுனால அன்ன சப்தம் இங்க சொல்லப்படுறது ஆகையினால இது தோஷம் இல்லை இது ரூபம் ரெண்டாவது மூணாவது என்னன்னா சப்தாந்தரம் வேற சப்தம் இந்த சாந்தோக்கியோபனிடத்துல தத் தேஜ ஐக்ஷர அப்படின்னு சொல்லி தது அப்போ அசுரித தேஜஸ்தானது ஜலத்தை சிருஷ்டித்தது ஜலமான தா ஆப ஐக்ஷந்த அப்படின்னு சொல்லிட்டு தாஹா அன்னம் அசுரித அப்படின்னு அன்னத்தை சொல்லித்து இதுவும் சிருஷ்டி பிரகரணம் தஸ்மாத் வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதான்ற கொல்யோ அதுவும் சிருஷ்டி பிரகரணம் ஜலத்திலிருந்து பிரதிவியானது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிடுத்து இப்ப ரெண்டுத்திலையும் அங்க அன்னத்துல அன்னமானது உற்பத்தி ஆச்சு அன்னத்தையும் சிருஷ்டித்தது இங்க அன்னத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஒண்ணு அன்னத்தை இங்க பிருதிவின்னு சொல்றது அவ்வளவுதான் ரெண்டும் இப்ப சமான பதம்னு அர்த்தம் ஒண்ணு காரியம் ஒண்ணு காரணம் காரணம்ன்றது பிருதிவி விகாரம் காரியம் அப்படிங்கிறது அன்னம் அதனால இது தோஷம் இல்லை இந்த மூணு இருக்கு அதனால இந்த பிருதிவி தான் அன்ன சப்தத்தினாலையும் சொல்லப்படுறதுன்றதுனால இந்த தா அன்ன மசுரஜந்த அப்படிங்கிறது தவறல்ல அது சரியாதான் சொல்றது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார் பாருங்கப்போ அதிகார ரூப சப்தாந்தரேபியா அன்னசப்தேன கதம் பிருதிவி அபிதீயதே இது அவகம்யதே அன்னசப்தத்தினால பிருதிவி தான் சொல்லப்படுகிறதுன்னு எப்படி அறிந்து கொள்ளப்படுகிறதுன்னா அதுக்கு சமாதானம் சொல்ற அதிகார ரூப சப்தாந்தரேபியா அன்னசப்தேன பிருதிவி உச்சதே அன்னசப்தத்தினால பிருதிவிதம் சொல்லப்படுகிறது என்னக்க மகாபூத சிருஷ்டி அதிகாரா மகாபூதங்களுடைய சிருஷ்டி அதனுடைய அதிகாரம் அதிகாரம்னு ஒரு பிரகரணம் மாதிரி ஒரு வஸ்து ஆரம்பிச்சு இதை பத்தி சொல்றேன் சிருஷ்டியை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரம்னு பேர் அந்த அதிகாரம் அந்த அதிகாரம்னாக்க பிரகரணம் மாதிரி அதுல மகாபூத சிருஷ்டி அதிகரணாத்து அந்த அதிகாராத்து அந்த அதிகார காரணத்தினால தேஜஸ் ஜலம் அன்னம்னா பிருதிவின்னு அர்த்தம் அப்படின்னு சித்திக்கிறது அப்புறம் பஸ்டாதபி இதே பிரகரணத்துல எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய யதக்னே ரோஹித ரூபம் தத் தேஜ தேஜ தத் ரூபம் எத் சுக்லம் தத் அபாம் எத் கிருஷ்ணம் தத் அன்னஸ்ய அப்படின்னு இருக்கு
அதனால மகாபூத ரூப சங்கீர்த்தனே ஒவ்வொரு பூதங்களுடைய ரூபங்களை சொல்லச்ச அப்போ யத்கிருஷ்ணம் தது அன்னஸ்ய இது ரூப கீர்த்தனார் ரூபமானது இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி சப்தாந்தம் சமான பிரகரணே இந்த சிருஷ்டியை சொல்ற பிரகரணத்திலேயே தைத்திரிய பிரகரணத்துல எப்படி இருக்கு அத்ய பிரதிவி இது பிரதிவி சப்த சிரவணாத்த இதான் சப்தாந்தரம். அன்ன சப்தம் அதை காட்டின வேறுபட்ட சப்தம் பிரதிவி ஆனா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஒண்ணு காரணம் சொல்லணும் ஒண்ணு காரியம் விகாரத்தை சொல்லணும் அதனால தோஷம் இல்லை அப்படியே நீங்க சாதிக்கிற பிரதிவி சப்த சிரவணாத்த. ஆக இந்த நாலு சூத்திரங்களினால பூர்வபக்ஷமானது சொல்லப்பட்டது அதாவது பரமாத்மா கிட்டேந்து நேரா உற்பத்தி ஆகல. பின்ன எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த அந்தந்த தத்துவங்களுக்கு மின் தத்துவம் எதுவோ அந்த மின் தத்துவத்தில இருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அதனால சர்வகாரணத்துவம் நீ பரமாத்மாவுக்கு சொன்னப்பாரு அது சரி என்ன அப்படின்னு இவனுடைய ஆக்ஷேபம் பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம். அதுக்கு பதில் சாதிக்கிறார் இனிமேல் இந்த சமாதானம் என்னது அப்படின்னாக்கா ததபி தியானாதேவ தல்லிங்காஸ்தஹ இந்த இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி பேசுறதே தவறு. ஏன் அப்படின்னாக்கா இந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ அது என்ன பண்ணிட்டுனாக்கா சங்கல்பிக்கிறது. எப்படி சங்கல்பிச்சது ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னா அது சங்கல்பித்தது என்னென்ன பகுஸ்யாம் நான் பலவாக ஆக கடவேன் அப்படின்னா அது சங்கல்பித்தது. அதனால ஒவ்வொரு பொருளும் தான் வந்து சிருஷ்டிக்கச்ச இதான் யுக்தியே இப்ப இங்க இதுதான் பிரதான யுக்தி. தான் ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்கிறது தான் வஸ்துவை சிருஷ்டிக்கிற சமயத்துல சங்கல்பிக்கிறது நான் இதுவாக ஆகக்கடவே பலவாக ஆகக்கடவேன்னு பொதுவா ஒரு சங்கல்பம் சொல்லிடுத்து ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயம் சொல்லிடுத்து நான் பலவாக ஆகக்கடவேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன பண்ண தெரியுமா தத் தேஜகா ஐக்ஷத தேஜஸ்வானது சங்கல்பித்தது. இவ பூர்வபக்ஷ ரீத்தியா தேஜஸ் சங்கல்பித்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லணும் கௌனமா அர்த்தம் சொல்லணும். ஏன்னா ஒரு அத்தேதனத்துக்கு பார்க்கறதும் கிடையாது சங்கல்பிக்கிறதும் கிடையாது இல்லையா. ஏன்னா அத்தேதனத்துக்கு ஞானம் இல்லாததுனால இது வராது. அதனால நீ கவனமா தான் இது பண்ணணும். சொல்றா முன்னாடியே ஈக்ஷத் அதிகரணத்தெல்லாம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னாக்க பயிரெல்லாம் மழையை எதிர்பார்த்துருக்குது மழையை எதிர்பார்க்கறது நமக்கு மழை எப்ப பெய்யும் அப்படின்னு பயிர் எதிர்பார்க்கறதுன்னு சொல்றோம். இப்ப உண்மையிலேயே அது பார்த்து நான் நிக்கிறது அது அதாவது அது இது பண்றத பாக்குறதுக்கு அதுக்கு இது இருக்கா நன்மை இருக்கா அல்லது ஞானம் இருக்கா. ஆனால் லோகத்துல அப்படி விவகாரம் பண்றோம். இதெல்லாம் கௌனமான விவகாரங்கள். அந்த கௌனமான விவகாரத்தினாலதான் இவன் சாதிக்கணும். ஒரு பட்சம் நீ கௌனமான விவகாரத்தினால சாதிக்கிறத காட்டிலும் முக்கிய அர்த்தம் பரமாத்மாவுக்கு வருது இங்க தேஜ ஐக்ஷத தேஜஸ்தானது சங்கல்பித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தேஜ சரீரியான பரமாத்மா சங்கல்பித்தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க சங்கல்பம் புரிஞ்சிடுறது சர்வகாரணத்துவம் புரிஞ்சிடுறது. ஏதோ வாயுமானி பூதானு ஜாயந்தே என ஜாதானு ஏதோ இமானி பூதானு ஜாயந்தேன்னு இருக்கு எவனிடமிருந்து தோ இந்த பூதங்கள் ஜீவராசிகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றதோ அப்படின்னு தான் பிரம்ம லட்சணம் சொல்றோம். சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு தான் லட்சணம் சொல்றோம். அதனால அந்த லட்சணமானது எல்லா விதத்தினாலையும் நமக்கு சரியா புரிஞ்சிருக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி சொல்லச்ச. அதே பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா இது எல்லாமே விரோதமா போயிடும் எல்லாமே விரோதமா போயிடும். அதனால இந்த விரோதம் வரக்கூடாது. ஆகவே இது வந்து அத்தது அபித்யானாதேவ பகவானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த சங்கல்பத்தினாலத்தான் அப்படின்னு அர்த்தம். அது அதாவது நான் பலவாக ஆக கடவேன் நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு அது சங்கல்பிக்கிறது. அது அந்த மாதிரி சங்கல்பிக்கிறதுனால அந்த சங்கல்பங்கிற ஒரு அடையாளம் இருக்கு.
அதனால எம்பெருமான் தான் எல்லாத்துலயும் காரணம். எந்த ஒரு வஸ்துவை சொன்னாலும் அந்த வஸ்துவுக்கு சரீரியாக பரமாத்மா இருக்கிறதுனால அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றோம், அது சரியா போயிடுறது. ஆக அதுதான் இந்த இடத்துல ரூபம், அது அதனால பரமாத்மா தான் எல்லாத்துக்கும். அது காரணம் இது சதைய சோமேதவங்கிற ஆசியத்து ஒண்ணு சொன்னோம், அது மாதிரி தஸ்மாத் இது ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனோ சர்வேந்திரியான் கம் வாயு ஜோதிராவகா பிருத்வி விஸ்வச தாரணின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, எல்லாம் எம்பெருமானிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றதுன்னு இருக்கு. எத்தனை வாயுமானி பூதானி ஜாயந்தேன்னு சொன்னோம், ஆகாஷா தேவகுட சர்வாணி இமானி பூதானி ஜாயந்தேன்னு வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள் அனைத்துமே என்ன பண்றது, பரமாத்மாவனிடமிருந்தே அனைத்து வஸ்துக்களும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்றது. அதுக்கு விரோதமாக நீங்க சொன்னா எப்படி சரியா இருக்கும், அது சரியா வராதே அப்படின்னு நீங்க கேட்கிற. அதனால இது தல்லிங்கா அந்த அடையாளம் இருக்கு, அந்த அடையாளம் வந்து சத்தேஜ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே, அங்க வாக்கியமே அப்படிதான் இருக்கு, தேஜ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே தாப ஐக்ஷந்த வக்யஸ்யாம பிரஜாயே பிரஜாயேமஹி அப்படின்னுட்டு ஜலங்கள் சங்கல்பித்தன. என்னென்ன பலவாக நாம் ஆவோமாக, அங்க பரமாத்மா ஒவ்வொரு துளிக்கும் சரீரியா இருக்கான். தேஜஸ்ன்னு சொல்லச்ச அந்த தேஜஸுக்கு பரமாத்மா சரீரியா இருக்கான். இத மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் அப்படி பண்ணிக்கணும். வாயு இருக்கணும்னா வாயு சரீரி, வாயு சரீரியான பரமாத்மாவோட வந்து தேஜ சரீரியான பரமாத்மா உற்பத்தி ஆகிறான். அத மாதிரி அக்னேயர் ஆப்பகான்னாக்க அக்னிசரீரியான பரமாத்மாவோட வந்து அப்சரீரியான பரமாத்மா உற்பத்தி ஆகிறான். நீங்க ஏன் தத்துவத்தை பிரிக்கிறீங்கோ, பிரிக்காதீங்கோ, ஏன்னா இந்த இடத்துல இதுதான் அர்த்தம். அதனால இது எல்லா ஸ்ருதிகளுக்கும் சமன்மயமாகும். அது அதனால இந்த மாதிரி ஈக்ஷா பூர்வகமான சிருஷ்டி இங்க சொல்லப்படுகிறது. அதனால எல்லாம் எம்பெருமானுக்கு காரியமாகத்தான் இருக்கு, அதுவும் சாட்சாத்தாகவே இருக்குது. அதனால இந்த பரமாத்மாவுக்கு தான் சங்கல்பம் சித்திக்கும், சர்வ காரணத்துவம் சித்திக்கும். அது மட்டும் இல்ல, இது அந்தர்யாமி ஸ்ருதிகள்லாம் அதை மாதிரி சொல்லிருக்குது. அந்தர்யாமிகள்லாம் சொல்றதுனால அதை நீங்க வந்து மாத்த முடியாது இல்லையா. அந்தர்யாமி ஸ்ருதிகள்லாம் எல்லாத்துக்குமே சரீரியா இருக்குது அப்படின்னு சொல்றது. எஸ் பிருதி சரீரம், எஸ் ஆகாஷ சரீரம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஆகையினால எம்பெருமான் தான் சர்வ காரணமா இருக்கான், அவனிடமிருந்தே எல்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அத தீபஸ்ரீ சூக்தியத்தை சேவிக்கலாம். தல்லிங்கா சக சுஷப்த பக்ஷ வியாவிருத்தியர்த்தக சு அப்படின்றதுனால இத்தர பட்சம் பூர்வ பட்சமானது தள்ளப்படுகிறது. ந தேஜ பிரபுதைய கேவலாக ஸ்வ அனந்தரான காரணாணி, தேஜஸ் ஜலம் இவைகள்லாம் தனக்கு அப்புறம் இருக்கிற வஸ்துவுக்கு அவைகள் மட்டும் காரணம் அல்ல. ஸ்வ அனந்தரானம் தனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு காரணம் அல்ல. அப்பித்து தத்த சரீரா சஹ அங்க இருக்கு, சஹான் இருக்கு, அதனால சூத்திரத்துல சஹான் இருக்கு. அதனால தத்த சரீர அந்தந்த வஸ்துவை சரீரமாக உடைய பரமாத்மா அவன் தான் காரணம். அதனால அபித்து தச்சரி தத்த சரீர சக பரமாத்மைவ தேஷாம் காரணம், பரமாத்மா தான் இந்த அனைத்துக்குமே காரணமா இருக்கான். குதஹ ஏ அப்படின்னாக்க பரமாத்ம சிருஷ்டி லிங்காத்து ததாவித அபித்யானா, அதாவது பரமாத்மா தான் சிருஷ்டிய பண்றான்னுட்டு ஒரு அடையாளம் தெரியுது. இங்க பரமாத்மாவுடைய சிருஷ்டி தான் இங்க இருக்குது அப்படின்னு அடையாளம் இருக்கு. அது என்னது, அபித்யான ரூபமான லிங்கம். அபித்யானம்னா சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம், அபித்யானம்னா சங்கல்பம்னு அர்த்தம். அந்த இத மாதிரி நான் சிருஷ்டிக்க போறேன், நான் இப்படியாக ஆக போகிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது அபித்யானம்னா சங்கல்பம். அதனால இந்த அபித்யானம் ரூப அடையாளம் இருக்கு, அதனால அதுதான் சரி. ஏன்னா எதைவகி
ததைக்ஷதபஹஸ்யாம் பிரஜா ஜேயேதி. இது பொதுவான வாக்கியம். பொதுவாக நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னுட்டு அங்க சங்கல்பிச்சது. இதுல வந்து பஹுஸ்யாம் அப்படின்னாக்க வியஷ்டி சிருஷ்டி, பிரஜாயேய அப்படின்னாக்க சமஷ்டி சிருஷ்டி. வெட்டி சிருஷ்டி பண்ண போறேன், நான் பலவாக ஆக போகிறேன், அதற்காக சமஷ்டி சிருஷ்டியா ஆக போறேன். தத்தேஜ சிருஜத இது தத்தேஜ ஐக்ஷத, தேஜஸ் அது சிருஷ்டிச்சது இந்த பரமாத்மா. அதன் பிறகு தத்தேஜ ஐக்ஷத, தேஜஸ்வானது சங்கல்பித்தது. ததைவ பகுஸ்யாம் பிரஜாஜேய, ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. முதல் சங்கல்பம் பரமாத்மா பண்றது, அங்கேயும் பகுஸ்யாம் பிரஜாஜேயம் சொல்லிச்சு. தேஜஸ் சிருஷ்டிக்கு சங்கல்பிக்கிச்ச கூட பகுஸ்யாம் பிரஜாஜேயம் இருக்கு. அதே மாதிரிதான் ஜலத்தினுடைய சங்கல்பம் வச்ச கூட பஹ்வியஸ்யாம பிரஜாயேமஹி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ததைவ பகுஸ்யாம் பிரஜாஜேய இது பகுபவன சங்கல்ப ரூப அபித்யானம், பகுபவன ரூபமான சங்கல்பம், அந்த சங்கல்பம் பண்ணக்கூடிய சங்கல்ப ரூபமான அபித்யானம் இருக்கு. ஈதம் பரமாத்மாவுக்கு தான் சம்பவிக்குமே தவிர்த்து ஒரு அச்சேதனமான இவைகளுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது, சம்பவிக்க சம்பவிக்காது. அதனால இந்த இடத்துல பரமாத்மா தான் சாட்சாத் காரணம் அது சொல்ற பரமாத்மனவையே சம்பவத்தின்னு. அதனால இந்த சூத்திரத்தினால சித்தாந்த சூத்திரம் இது. இது வந்து சொல்றது என்ன, அது அன்னைக்கே பார்த்தோம், பூர்வபட்ச சூத்திரத்திலே சித்தாந்தம் சொல்லிட்டே இருந்தது, அதை பார்த்திருக்கோம். ஆகையினால சாட்சாத் காரணம் பரமாத்மாவே, இவைகள்லாம் இவனுக்கு துவாரமா இருக்கு, சரீரமா இருக்கு இவனுக்கு. வாயுவோ தேஜஸோ இவோ, இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இதே கொண்டு மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் உண்டாகிறது, மகத்திலிருந்து அகாரம், அகங்காரம் மூணு விதமா இருக்கும், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் அப்படி இருக்கும். சாத்விக அகங்காரத்திலிருந்து இதனுடைய இந்திரியங்களுடைய உற்பத்தி, சப்த தன்மாத்தத்தினுடைய உற்பத்தி, தப்பா சொல்றேன், சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்களுடைய உற்பத்தி, தாமச அகங்காரத்திலிருந்து அந்த சப்த தன்மாத்திரத்தினுடைய உற்பத்தி. அப்போ அந்த இந்திரியங்களை உற்பத்தி பண்றதோட சாத்விக அகங்காரத்து காரியம் முடிஞ்சு. அதே ராஜச தாமச அகங்காரம் என்ன பண்றது, சப்த தன்மாத்திரத்தை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பரிச தன்மாத்திரம், ஸ்பரிச தன்மாத்திரத்திலிருந்து வாயு, இப்படி வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸ்திலிருந்து ரச தன்மாத்திரம், அதிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திரம், அதிலிருந்து பிருதிவி அப்படின்னு இருக்கு. இப்ப இது எல்லா தத்துவங்கள்லயும் பரமாத்மா தான் அந்தராத்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால நீங்க எந்த தத்துவத்தை சொன்னாலும் சரி, அந்த தத்துவத்துக்கெல்லாம் ஷரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா தான் காரணம். அதனால பரமாத்மாவுக்குதான் சர்வ காரணத்துவம் சித்திக்குமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி ஒவ்வொரு அச்சேதனத்துக்கு வராது. அதனால நாங்க பிரம்ம லட்சணம் சொல்றோமே, அந்த பிரம்ம லட்சணமானது சரியா அமைஞ்சுடுச்சு. இன்னொன்னு ஏதஸ்மா ஜாயதே பிராணஹ மன சர்வேந்திரியானுன்ற வாக்கியமானது சரியா சமன்மையாகுது. நீ சொல்றபடி பார்த்தோம்னாக்க எல்லாம் கவனமா கல்பிக்கணும், இப்படி கவனமா கல்பிக்கிறதுன்றது தவறு, ஆகவே அது ஒத்து வராது, சரியா வராது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிச்சு. அதன் பேர்ல அவ கேள்வி கேட்கிறான், இந்த இந்திரியங்கள்லாம் வந்து ஏதஸ்மாஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியானுச அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நீ சொல்ற பரமாத்மாவுக்கு அப்புறம்தான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ற இந்த வாக்கியத்தினால எல்லாமே பரமாத்மா கிட்ட இருந்தா சாட்சாத்தா உற்பத்தி ஆகுது, அந்த பரமாத்மாவுடைய சங்கல்பம் இருக்கிறதுனால அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ அது பொருந்தி வராதுன்னு ஆக்ஷேபிக்கிறாவா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாக்கியம் இருக்கே
ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஹ சர்வேந்திரியானச்ச அப்படின்னு ஆகாஷஹ கம் வாயுஹு ஜோதிஹி அப்புறம் ஆபஹ இப்படின்னு இருக்குது. கம் ஜோதிர் வாயு ஆபஹ பிருத்திஸ்வசுதாரணின்னு இந்த வாக்கியம் என்ன தெரியுமா சொல்றது? கிரமத்தை சொல்றது. கிரமம்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிக்கும் பொழுது எந்த கிரமத்துல உற்பத்தி ஆறுது? பரமாத்மா கிட்டேருந்து. பரமாத்மா கிட்டேருந்து உற்பத்தி ஆறுது. அது எப்படின்னா பரம்பரையா உற்பத்தி ஆனாலும் சரியா இருக்கும். பரம்பரையா உற்பத்தி ஆனாலும் அது சரியா இருக்கும். ஆனா இந்த கிரமம் தான் இங்க சொல்லப்படுறது. அது என்ன கிரமம்னா ஒரு கிரம ஆகாசம் ஆகாஷாத் வாயு வாயுஹு அக்னிஹி அக்னே ராபான்னு ஒரு கிரமம் சொல்லியிருக்கோமோ இல்லையோ அந்த கிரமம் தான் இங்க கம். கம்னா ஆகாஷம் வாயுஹு ஜோதிஹி ஆபஹா பிருத்வி விஸ்வசிய தாரணின் பிருத்வி. இப்ப அஞ்சு தத்துவங்கள் வரிசையா இருக்கு. இதுல பிருத்வி முதல்ல போயிடாது, தேஜஸ் முன்னாடி போயிடாது. எந்த கிரமத்துல படிக்கப்பட்டதோ அந்த கிரமத்துல தான் சிருஷ்டிக்கப்படும். இதுதான் சொல்றது இந்த இடத்துல. அதனால கிரம விசேஷ பரத்துவம் தான். அந்த கிரம விசேஷம் இருக்கிறதுனால இந்த இந்திரியங்களும் மனசும் கூட அத மாதிரி பூதங்கள் பிராணங்கள் இது நடுவுல பூதங்கள் முக்கிய பிராணம் இது நடுவுல விஞ்ஞான மனசு இந்திரியங்களும் மனசும் அங்க வாக்கியம் பாருங்க ஏதஸ்மாஜாயதே பிராணஹா பிராணம்னு சொல்ல முக்கிய பிராணம் சொல்லப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியானுச்ச மனசு என்ன சர்வ இந்திரியங்கள் என்ன இவைகளும் உற்பத்தி ஆகப்படுகிறது உற்பத்தி ஆறுது. அதன் பிறகு கம் ஜோதிஹி வாயு ராபகான் இருக்கு. முதல்ல சொல்லப்பட்டது பிராணனுடைய உற்பத்தி, அதுக்கப்புறம் இந்திரியம் மனசு, அப்புறம் இந்திரியங்கள், அதன் பிறகு ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்வி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால மகாபூதங்கள் கடைசி சிருஷ்டி அஞ்சு. முதல்ல பிராணன், அது நடுவுல மனசுக்கும் இந்திரியங்களும் இந்திரியத்துக்கும் இருக்கு. இப்படி இருக்கு. அதனால இந்த கிரமத்தை சொல்ல வந்ததே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி எம்பெருமானிட்டே சாட்சாத்து அவங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இது வரல அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அது சரி என்ன அப்படின்னு பதில் சொல்ற. ஏன்னாக்கா அவிசேஷாத்துன்னு சொல்ற. அதாவது ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா அப்படின்றதுனால விஞ்ஞானமோ அதாவது இந்திரியங்களோ மனசோ அல்லது ஆகாசமோ இவைகள்லாம் இருக்கு இல்லையோ இதெல்லாம் சாட்சா சம்பவிக்கிறது அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அது அதுதான் விதிக்கப்படுகிறது. அது இதுக்கு இந்த கிரமம் விதிக்கப்படலை. இந்த கிரமம் விதிக்கிறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க விரோதம் வந்துடும். என்ன விரோதம் வந்துடும் அப்படின்னாக்கா பிராணன் இருக்கு பாருங்க இந்த முக்கிய பிராணன்றது எப்ப சிருஷ்டி ஆகும்? வாயு உற்பத்தியான உடனே வாயுனுடைய விசேஷங்கள் அவைகள் அப்படின்னு அடுத்த பாதத்துல சொல்லப்போம். அதனால வாயுவினுடைய விசேஷங்கள் தான் அவைகள். இப்ப பிராணன் முதல்ல உற்பத்தி ஆயிடுத்தோ அப்புறம் மனசு அப்புறம் இந்திரியங்கள் அப்புறம் ஆகாசம் பிராணவைகள்லாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரக்கிரியே இல்லையே. இங்க நம்ம சித்தாந்தத்துல அத மாதிரி சொல்லவே இல்லையே. அத மாதிரி சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கௌடல் இது இருக்கு சுபானோபன இடத்துல பிருத்வி அப்சு பிரளீயத்தே ஆபஹா தேஜசி பிரளீயந்தே தேஜஹா வாயோ பிரளீயத்தே இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. இந்த லய பிரக்கிரிய சொல்றது எப்படி எப்படி லயத்தை அடையிறது. அதுல முதல்ல பிருத்வி பிருத்வியில இருந்து பிருத்வி என்ன பண்றதுன்னா ஜலத்துல போய் லயிக்கும். அதாவது பிரளயத்தை அடையும். ஜலமானது தேஜஸ்ல தேஜஸ் வாயுல வாயுவானது ஆகாசத்துல இப்படி கிரமமா போய் கடைசியில பிரகிருதியிலன்னு வந்துருக்குது. அந்த இடத்துல பிராணம் வராது. அது ஒரு கிரமம். நம்ம அதனாலதான் பூத சுத்தி நாம பண்றோம்னு இல்லையோ அது பண்ணச்ச வரிசையா சொல்றோம். சொல்ற சமயத்துல ஆகாசம் சப்த தன்மாத்திரே விலாபயாமி சப்த தன்மாத்திரம் இந்திரியானுச்ச அகங்காரே விலாபயாமி அப்படின்னு நம்ம பண்றோம். ஆராதனம் பண்ணச்ச பிரமாண திருவாராதனம் பண்ற சமயத்துல பூத சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பூத சுத்தில இந்த பிரக்கிரியில தான் போயிட்டு இருக்கு.
அந்த பிரக்கிரியைக்கு விரோதமா இது வந்துடும். முதல்ல வந்து பிராணன், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் ஆகாசம் எல்லாம் சொன்னா அது அந்த மாதிரி விரோதம் வந்துடும். அந்த விரோதத்தை சொல்றதுக்கு இது வரல. ஏன்னா மாறி இருக்கு, விபரீயம் மாறி இருக்கு, அதனால அது கிடையாது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, வந்து அந்த ஏதஸ்மாச்சாரி அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த கிரமம் நாங்க சொல்ற கிரமம் தான் சொல்லப்பட்டது, அதுதான் இந்த இடத்துல கிரமம். இல்லைன்னாக்கா அகங் அந்த அவன் அவன் பூர்பட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனா எல்லாம் விபரீதமா போயிடும் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற. இத பார்த்தா இப்ப உங்களுக்கு புரியும். இந்த இந்த இதை வச்சு பார்த்தோம்னாக்கா விபர்யணத்து கிரம அத உபபத்தியதே ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி இது பாரம்பரிய கிரமாத்து ஆகாசத்திலிருந்து வாயு வாயிலிருந்து அக்னி அப்படின்னு நீ சொன்னேயானாக்கா பாரம்பரிய கிரமம் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா இது விபர்யேன விபரீயமா சொன்னாக்கா விபர்யனா மாத்தி சொல்றது அப்படி சொன்னாக்கா ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானதே கம்வாயு ஜோதிராபகா பிரதிதி சர்வேதாம் பிரம்ம ஆனந்தரி ரூபகா யக கிரமஹா பிரம்மத்திலிருந்தே இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அந்த கிரமமானது அது பாதிக்கப்பட்டுடும், அந்த ஆனந்தரியம் போயிடும். அவரிடமிருந்தே இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றதுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், அந்தந்த சரீரத்தை உடையவன் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு சரீர் யார் இருந்தா உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொன்னோம். அது எங்க பட்சத்துல சரியா இருக்கும், ஆனா அதனால ஆனந்தரியம் சரியா போயிடும். இப்ப ஓய்ந்ததுல ஆனந்தரியம் அடிபட்டு போயிடும். அவனிடமிருந்து உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்ற சமயத்துல அந்த ஆனந்தரியமானது உங்களுக்கு விரோதமா போயிடுமே. அந்த விரோதம் வரக்கூடாதுன்னாக்க நாங்க சொல்ற கிரமத்துல பரமாத்மாவனிடமிருந்துதான் அனைத்தும் உற்பத்தி அப்படின்னு தான் அங்கீகரிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க சாய்க்கிற. பிரதிவீதி சர்வேஷாம் பிரம்ம ஆனந்தரிய ரூபக யக கிரமகம் எந்த கிரமம் இருக்கோ சச்ச அத ஏவ அந்த கிரமமும் அந்த காரணத்தினாலேயே. எந்த காரணத்தினால சப்தச்சரீராது பிரம்மணஹா சிருஷ்டேகே உபபத்தியதே விபரியமா போயிடும் கிரமம். உங்க நீங்க சொல்ற பிரகாரம் சொன்னாக்கா அந்த கிரமம் மாறி போயிடும், ஆனந்தரியன்ற கிரமம் போயிடும். பரமாத்மாட்ட இருந்தே உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றது போயிடும். அதை நாங்க சொன்னோம்னாக்க உபபத்தியதே பொருந்தி இருக்கும், பொருந்தி இருக்கிறதுனால இதுதான் சரியான பிரக்கிரியை, இந்த பிரக்கிரியை கொண்டுதான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராஜியே நமஹா.